Hi friends, welcome to Sara Talks. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி manicure பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். Manicure பண்ண நம்ம கை நல்ல சாஃப்ட் ஆயிடும். அதே சமயத்துல பார்க்கிறதுக்கு நல்ல பிரைட்டாவும் அழகாவும் இருக்கும். சோ இப்போ நம்ம manicure எப்படி பண்ணலாம்ங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம போய் subscribe பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர மத்த வீடியோஸையும் அப்கமிங் வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். அப்படியே நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவேவும் போயிட்டு இருக்கு. மறக்காம நீங்க அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கையில போட்டிருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு காட்டனும் நெயில் பாலிஷ் ரிமூவரும் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் வந்து லாக்மி நெயில் ரிமூவர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து காட்டன் எடுத்து என்னோட நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். நெயில் பாலிஷை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் நெயில் பாலிஷ் போடும்போது நல்லா ஈவனாக அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ரெண்டு கையில் இருக்கிற நெயில் பாலிஷும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கையில் மட்டும்தான் மெனிக்யூர் பண்ணி காட்ட போகிறேன். அப்போ தான் நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு ரெண்டு கைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு காட்ட முடியும். உங்கள் கையில் ரிங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். இப்போ உங்கள் கையில் வந்து நெயில்ஸ் இருந்துச்சு அண்ட் திருப்பியும் நீங்கள் வந்து நெயில் கட் பண்ண போகிறதுல ஷேப் தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரிமூவரை வந்து போட்டுக்கோங்க. ரிமூவர் அதில் போட்டதுக்கப்புறமா உங்கள் கை நெயில்ஸ் க்ரோ பண்ணியிருக்கீங்களே உள்ளே இருக்கிற நெயில்ஸில் இருக்கிற நெயில் பாலிஷ் அழுக்கு அதெல்லாம் வந்து இந்த ரிமூவர் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரைட் ஹேண்டில் பண்ணி காட்டிகிட்ருக்கறதுனால நான் இப்போ நெயில் கட் பண்ணிட போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம நெயில் ஷேப் பண்ணிக்கலாம் இல்லைனா நெயில் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நெயில் ஷேப் பண்ண போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நெயில் ஃபைலர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். ஆன்லைனில் கூட இது அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நெயில் கட்டர். நான் ரைட் ஹேண்டில் இப்போ பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறதுனால என்னோடய நெயில்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால இப்போலாம் நான் வந்து ரைட் ஹேண்டில் நெயில்ஸ் க்ரோ பண்ணுறது கிடையாது. அதனால தான் நான் கட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெயில்ஸ் எப்படி ஷேப் பண்ணும் ஃபைல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வேகா நெயில் கட்டர். நான் எவ்வளவோ நெயில் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இதுதான் என்னோடய பர்சனல் ஃபேவரட். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அதோட பையிங் லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெனிக்யூர் கிட். இது நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம மெனிக்யூர் பண்ணும் போது நம்மளோட க்யூட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி புஷ் பண்ணி விடுவோம். அப்போ தான் நெயில்குள்ளே இருக்கிற அழுக்கும் நல்லா க்ளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெயில் ஃபைலருக்கு பின்னாடி இருக்கிறத வச்சே நம்ம இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெனிக்யூர் கிட் ஏதாவது வாங்கினோன்னா அதில் தனியாக இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ இதுதான் அதோட க்யூட்டிக்கல் புஷர். ஸோ அதை வச்சு நான் வந்து க்யூட்டிகல்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து புஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆனால் வேறு மற்ற டூல்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன டூல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் நெயில் கட்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நெயில் கட்டர் வந்து நார்மல் நெயில் கட்டர், செகண்ட் வந்து நெயில் ஷேப் பண்ணுற நெயில் கட்டர். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நெயில் ஷேப் பண்ணுற நெயில் கட்டரை வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்மளோட நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அதோட ஷேப்பே அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெயில் ஷேப் பண்ணும் போது இந்த நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை தவிர இதில் ஒரு குட்டி ஃபைலர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ட்வீசர் இருக்கு. இந்த மெனிக்யூர் கிட்ட வந்து நான் பெங்களூர் ஜெயநகர்ல வந்து உசுப்ஸோ அப்படின ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோர்ல வந்து வாங்குனேன். இதோட பிரைஸ் வந்து 150 200 ரூபீஸோ. இது ஆன்லைன்லயும் கிடைக்கும். நான் வந்து லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இது ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி, ஈஸியா நம்மளோட பேக்லயே போட்டுட்டு போயிடலாம். அதனால தான் நான் இதை வந்து வாங்கினேன். இப்போ நான் என்னோடய நெயில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அன்ஈவனாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நெயில்ஸை வந்து ஈவனாக ஷேப் பண்ணியும் நான் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஷேப் பண்ணும் போது இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நீங்கள் நெயில் ஷேப் பண்ணுற ப்ளேஸ் எல்லாம். இல்லைன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஷாம்பு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே பேபி ஷாம்பு போட போகிறேன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு மூடி டெட்டால் கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெட்டால் ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஹேண்ட் வாஷ் கூட ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்ம் வாட்டருக்குள்ளே ஷாம்புவை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் கையை அந்த வார்ம் வாட்டரில் வந்து சோக் பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கையில் இருக்கிற ஜெர்ம்ஸ்
ஜெர்ம்ஸ் எல்லாமே கில் பண்ணுறதுக்கு தான். கையில் மட்டும் இல்லை, நெயில்ஸில் நெயில்ஸ்குள்ளே இருக்கிற ஜெர்ம்ஸ் அதெல்லாமே இது பண்ணுறதுனால வந்து கில் ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட ஹேண்ட்ஸ் ரொம்ப க்ளீனாகவும் சாஃப்டாகவும் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்போ நான் சோக் பண்ணி எடுக்க போகிறேன் என்னோடய கையை. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் கையை வந்து ஒரு நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு துணி வச்சு பேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க கையை. ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். சப்போஸ் உங்கள் நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லோ கலராக மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா ஒரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்கேட் டூத்பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து உங்களோட நெயில்ஸில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் காட்டுற மாதிரி அதை அப்ளை பண்ணுங்கள். நெயில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நெயில்ஸ் வந்து எல்லோ கலராக மாறி இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் நெயில்ஸ் வந்து இது பண்ணால் கொஞ்சம் ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும் திருப்பியும் பழைய மாதிரி. அதனால தான் நம்ம வந்து இங்கே டூத்பேஸ்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இதை எல்லா நெயில்ஸ்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணியில் சோக் பண்ணி உங்கள் கையை எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து டூத்பேஸ்ட் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஏதாவது கியூட்டிக்கல் க்ரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கியூட்டிக்கல் க்ரீம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் நான் வந்து டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணணுமான்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண தண்ணி வந்து வார்மாக இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்னோட தண்ணி வந்து வார்மாக தான் இருக்கு, அதனால நான் இதுலேயே என்னோட ஹேண்ட்ஸை வந்து சோக் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி உங்கள் கையை வந்து நீங்கள் எடுத்துடணும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து நெயில்ஸு ஸ்கின்னு ஹேண்டில் இருக்க ஸ்கின் எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இதுக்காகவே தனி ப்ரஷ் விற்பாங்க கடையில், மெனிக்யூர் ப்ரஷ்னு சொல்லுவாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. பட் ஸ்க்ரப் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஏன்னா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் வெளியில். இந்த மாதிரி நீட்டாக எல்லா பிளேஸ்லையும் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட ஹேண்டை வந்து நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பவுலில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி லெமனை வந்து அந்த வார்ம் வாட்டரில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. மீதி 1/2 மூடி லெமனை வந்து அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க. அது நான் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த மூடியும் அந்த அதுக்குள்ளேயே போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் நான் இங்கே. உங்ககிட்ட வேறு ஏதாவது ஆயில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கோகோனட் ஆயில் இல்லைனா எசென்ஷியல் ஆயில், அப்படி இல்லைனா பேபி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா விட்டமின் இ கேப்சூல்ஸ், அதோட ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கையை இந்த மாதிரி 5 மினிட்ஸ் சோக் பண்ணுங்கள். ஆனால் சோக் பண்ணும்போது கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் சோக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லெமன் இருக்கு இல்லையா, அந்த லெமனை எடுத்துட்டு ஒரு 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அன்இவன் ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் டர்ட்டு, அப்புறமா ஏதாவது மிச்சமீதி இருக்கிற டெத் செல்ஸ் எல்லாம் கூட வெளியில் வந்துடும். ஸோ வந்து 5 மினிட்ஸ் பண்ணும் போது 1 மினிட் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி உங்கள் ஹேண்ட்ஸை வந்து டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தொடச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீடான் பேக். இதை நான் உங்களுக்கு 2 மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து இந்த அரிசி மாவுக்குள்ளே வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 1/2 மூடி லெமன் நான் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த ரோஸ் வாட்டர் மேலே. ஸோ அரிசி மாவு, ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ், இது மூணுத்தையும் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த டீடான் பேக் போடுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட். நான் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்தில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் வந்து இந்த அரிசி மாவு மெத்தடு. இப்போ அடுத்த மெத்தடுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதில் இந்த 1/2 மூடி லெமன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லெமன் வந்து நீங்கள் அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ சுகரையும் லெமனையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து ஹனி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து ஹனி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹனியும் நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து டீடான் ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிச்ச 2 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன்.
இப்போ நான் வந்து இங்கே ரெண்டு டைப் ஆஃப் டீடன் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஏதாவது ஒன்று வந்து உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணி ஒரு பேக் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இதை இந்த மாதிரி எடுத்து உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 minutes ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 minutes வரைக்கும் கூட நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ ரெண்டு கையிலையும் சேர்த்து பண்ணும்போது ரெண்டு கையும் சேர்த்து நல்லா ஈஸியாக ஸ்க்ரப் பண்ணலாம் ஒரு 5 minutes வரைக்கும். இது பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்ல இருக்கிற சன் டேனெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி டார்க்னஸ், ஸ்கின்னோட அன்ஈவன் ஸ்கின் டோன் அதெல்லாமே வந்து ஈவன் ஆகிடும். ஒரு 1 shade வந்து உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக லைட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஒரு 5 minutes இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்கள் ஹேண்ட்ஸை வந்து நார்மல் டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் பழைய மாதிரி வந்து பேட் ட்ரை பண்ணிடுங்க. ஒரு தவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க உங்கள் ஹேண்ட்ஸை. ஸ்க்ரப் பண்ணும்போது கூட நீங்கள் கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ துணியோ போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கீழே ஏதாவது கொட்டிடுச்சுனாலும் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள், மெனிக்யூர் பண்ணியிருக்கிற கைக்கும் பண்ணாத கைக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. பண்ணியிருக்கிற கை வந்து கொஞ்சம் ப்ரைட்டாகவும் லைட்டாகவும் இருக்குது. சன் டேனெல்லாம் போயிடுச்சு, அதனால் ஷேட் வந்து லைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மெனிக்யூர் பண்ணி கை கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆக்சுவலி அப்பியரன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். நான் இதுக்கு வந்து பேபி க்ரீம், வாஸ்லின் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. பட் நம்ம கையை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம நிறையா ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் இப்போது. ஸோ உங்கள் கையில் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ மாய்ஸ்சரைசரெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த கலர் நெயில் பாலிஷ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து உங்கள் நெயில்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கிற ஹேண்டில் நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் பண்ணாத ஹேண்டில் வெறும் நெயில் மட்டும் ஷேப் பண்ணி நான் அதில் வந்து நெயில் பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே நம்ம வந்து மெனிக்யூர் பண்ண ஹேண்டுக்கும் பண்ணாத ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட வியூஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போய்கிட்ருக்கு, அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.